Hello all. Ini konja different and instant bread thayir vada eppadi pannalam paakala. Neenga channel first time paakringa na subscribe panikonga and pakkathula irukra bell icon press panikonga. Bread thayir vada pandrathukku modhalla or mixer jar eduthukalam. Adla 1 cup thuruvina thenga. 1-2 pachamalaga. 1/2 teaspoon uppu. 100 ml water oothikalam. இது ஒரு பேஸ்ட் அரைச்சிரலாம் இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சிரலாம் பாக்க தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம் சைடுல ஒரு பவுல்ல 1 கப் தயிர் ஊத்திக்கலாம் இப்போ அரைச்ச பேஸ்டையும் அதல சேர்த்துக்கலாம் ரெண்டையும் mix பண்ணிரலாம் கொஞ்சமா வாட்டர் ஊத்தி இது டைல்யூட் பண்ணிக்கலாம் ரொம்ப லிக்விடா இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம கரைச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு வேணும்னா போட்டு mix பண்ணிக்கலாம் ஒரு தடக்கா pan heat பண்ணி அதல ஒரு ஸ்பூன் oil ஊத்திக்கலாம் 1 teaspoon kadugu kadugu vedichapra 1 teaspoon jeeragam jeeragam potittu stove off pannidalam lighter roast pannittu idha andha thayir mele potidalam ore mari kalandhu thaniya vechiralam instant ah or vada recipe venum appadina idha pannidalam ஊற வெச்சு அரைச்சு வடை பண்றதுக்குள்ள இது இன்ஸ்டன்ட்டா ஈஸியா முடிஞ்சிடும். ஒரு பிரெட் எடுத்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போடாத எந்த பிரெட் வேணா எடுத்துக்கலாம். பிரெட்டை இந்த மாதிரி மூடியோ டம்ளரோ வெச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூசுவலா எந்த பிரெட் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் நார்மல் ஸ்வீட் பிரெட் எடுத்துக்கேன். இந்த திக்னஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு panல இந்த பிரெட் எல்லாம் பொரிக்க oil heat பண்ணிக்கலாம் இந்த பிரெட்ட போட்டு brown ஆகற மாதிரி பொரிச்சிரலாம் இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் ஆனப்புறம் எண்ணெய் வடிச்சு எடுத்துறலாம் எல்லா ஏஜ் குரூப்புமே ரொம்ப பிடிச்ச ரெசிபியா இருக்கும் பிரெட் மட்டும் இருந்தாலே போதும் இது டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுறலாம் இத ரெண்டு சைடும் தயிர்ல டிப் பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் தயிர்லயே போட்டு ஊற வைக்க கூடாது அப்புறம் ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் அதனால இந்த மாதிரி போட்டு தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரலாம் சர்வ் பண்றதுக்கு முன்னாடி மேல இன்னும் கொஞ்சம் தயிர் போட்டுட்டு மேல கொஞ்சம் காரப்பொடியும் ஜீரக பொடியும் போட்டுருக்கேன் வேணும்னா கேரட்டும் கொத்தமல்லியும் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டா பிரெட் தயிர் வடை ரெடி உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ